அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் வேறு, தமிழ் பற்று இருக்க நபர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஒரு கருத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அண்ணா அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே போராடிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைலாகை நம்ம சீமான் அண்ணா அவர்கள் ரொம்பவே அழகாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம அசீம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அண்ணா சொல்கிற இதே ஒரு டைலாகை ரொம்பவே அழகாக சொல்லியிருந்திருப்பார். அதாவது எங்கு பிறப்பினோ அந்த டைலாக் நமக்கு வரமாட்டேங்குது, அதுக்காக நான் தமிழ் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, நான் தமிழ் தான், ஆனால் அந்த டைலாக் மட்டும் தான் எனக்கு வரமாட்டேங்குது. பட் நம்ம அசீமோ அவர்களும் சரி, நம்ம சீமான் அண்ணா அவர்களும் சரி, இந்த ஒரு டைலாகை ரொம்பவே அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நம்ம அசீம் அவர்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் சார் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது அதே டைலாக் சொல்லி நம்ம கமல்ஹாசன் சார் சொல்லியிருப்பாங்க, தமிழ் பற்று இருந்தால் அயலானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அசீம் அவர்கள் எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம சீமான் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசீமுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல மேடையிலே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டாப்புல, அதுக்கு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அண்ணா அவர்கள் வந்து நம்ம அசீம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணாக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் நம்ம அசீம் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல. ஸோ நம்ம அசீம் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அண்ணா அவர்களுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அசீம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சீமான் அண்ணா அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ம அசீம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், ஸோ நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க நான் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே சீமானிசம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சீமானிசம் பேசலை, சீமானிசம் மட்டும்தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசீம் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்களுக்கு சீமான் அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது ரீசெண்டாக கரண்ட் டைமில் இருக்குது இல்லையா, நீ 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா நான் 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன், நீ 500 ரூபாய்க்கு வேலை பார்த்தா நான் 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதாங்க ஹிந்திக்காரவங்களாம் உள்ளார வருது. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்கள் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பதிலெலாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்கள் நம்ம சீமான் அவர்களை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாசாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியாக நம்ம அசீம் அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பிக்பாஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் கூட எத்தனை பேர், அதாவது எந்தெந்த கட்சியில் சேர்ந்தவங்க உள்ளுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசீம் அவர்கள் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம அண்ணா சீமான் அவர்கள் சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக்பாஸ்குள்ளே வந்தால் எவனும் பிக்பாஸ்குள்ளே வரமாட்டாங்க, அடுத்த நாளே பிக்பாஸ் ஷோவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்கள் நிறையா க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க நம்ம சீமான் அண்ணா அவர்கள்கிட்ட. அண்ட் நம்ம சீமான் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்வெஸ்சனுக்குமே பயங்கர மாசான பதில் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெலைக்கனி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.